வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருத்தணி முருகன் கோயிலில் 20 நாட்களில் கிடைத்த உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. 1,216,521 ரூபாய் ரொக்கம் இருந்தது. 612 கிராம் தங்கம், 10 கிலோ 487 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்தது. தமிழ்நாடு கடல்சார் பல்கலையும் சென்னை ஐஐடியும் இணைந்து கடல்சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட உள்ளன. ஐஐடி இயக்குநர் டாக்டர் காமகோடி, கடல்சார் பல்கலை துணைவேந்தர் மாலினி சங்கர் முன்னிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடல்சார் பல்கலையில் கையெழுத்தானது. இருதரப்பினரின் ஆய்வுகளால் விளையும் நன்மைகள் மீனவர்களுக்கு பயனளிக்கும். வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் சென்னை பக்கிங்காம் கால்வாயில் படகு போக்குவரத்து நடத்துவதற்கான ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம் என டாக்டர் காமகோடி கூறினார். விழுப்புரத்தில் உள்ள ஆரோவில் சர்வதேச நகரமாக உள்ளது. உலக நாடுகளின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இடமாக விளங்குகிறது. அரவிந்தரின் சீடரான மீரா அல்போன்ஸ் 1968 பிப்ரவரி 28 அமைத்தார். ஆரோவில் உதய தினமான இன்று அங்குள்ள திறந்தவெளி கலையரங்கில் தீ மூட்டி கொண்டாடப்பட்டது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் 14 முதல் 24 வயதிற்கு உட்பட்ட இளம் வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய பயிற்சி அளித்து சர்வதேச வீரர்களாக உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி சாரநாதன் கல்லூரி கிரிக்கெட் மைதானத்தில் பந்து வீச்சாளர் தேர்வு முகாம் நடக்கின்றது. வேகப்பந்து வீச்சாளர் தேர்வில் 1,500 பேரும் சுழற்பந்து வீச்சாளர் தேர்வில் 300 பேரும் பங்கேற்கின்றனர். சிறப்பாக பந்து வீசும் வீரர்கள் அடுத்த கட்ட தேர்விற்கு தகுதி பெறுவர். இவர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளித்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு வழங்கப்படும். ஏழ்மை நிலையில் உள்ள வீரர்களுக்கு ஸ்பான்சர்ஸ் மூலம் உதவிகள் வழங்க தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. சிவகங்கையில் அரசு ஊழியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் அதன் பொதுச்செயலாளர் செல்வம் தலைமையில் நடந்தது. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சுமத்தினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும். அதேபோல முடக்கப்பட்ட சரண்டர் வழங்கப்படும். நிறுத்தி வைக்கப்பட்ட அகவலைப்படியை உடனே வழங்கப்படும். 39 ஆண்டுகள் பணிபுரியக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள், ஊர்ப்புற நூலர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள் என்று 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொத்தடிமை கூலி முறையை ஒழித்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மத்திய அரசில் இருக்கக்கூடிய 21 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும். இன்றைக்கு தமிழக அரசாங்கம் சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக சர்க்கார் இன்றைய தினம் 115, 152, 139 என்று அரசாணைகளை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் பணிபுரியக்கூடிய துப்புரவு ஊழியர்கள் உள்ளிட்ட சிஎன்டி பிரிவை அவுட்சோர்சிங் முறையில் எடுப்பதற்கான அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே சமூக நீதிக்கு எதிரானது, இளைஞர்களுக்கு எதிரான இந்த அரசாணையை முற்றிலும் ரத்து செய்யப்பட வேண்டும். அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலை பணியாளர்களின் 41 மாத பணிக்காலத்தை பணிக்காலம் அறிவிக்க வேண்டும். கருவூல துறையில், அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கருவூல மூலம் ஊதியம் வழங்க வேண்டும். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மேலவளவு காந்திநகர் ஆதிதிராவிடர் காலனியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இவர்களுக்கான மயானம் 1 கிலோமீட்டர் தொலைவில் செல்லிக்கண்மாய் பகுதியில் உள்ளது. அங்கு செல்ல பாதை இல்லை. பிணத்துடன் வயல் வழியாக செல்கின்றனர். மயான பாதை கேட்டு 62 ஆண்டுகள் போராடியும் பயனில்லை. நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து கைக்குழந்தைகளுடன் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் மேலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்தும் பாதித்தது. மேலூர் தாசில்தார் சரவணப்பெருமாள், போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார்லஸ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது. சாலை வசதி செய்து கொடுப்பதாக தாசில்தார் உறுதியளித்ததால் மறியலை கைவிட்டனர்.
பாதையை எடுத்து தராத வருவாய் துறையை கண்டிக்கின்றோம். அண்மையாக சிவகங்கை ஊத்திக்குளத்தைச் சேர்ந்தவர் முருகன் மெயின் ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது குடித்தார். போதையில் பைக்கில் வீட்டிற்கு சென்றார். அப்போது ரோட்டோரம் நடந்து சென்ற காயிதே மில்லத் தெருவைச் சேர்ந்த முசக்ஃபர் வயது 40 என்பவர் மீது மோதினார். இதில் படுகாயமடைந்த முசக்ஃபரை மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர் இறந்தார். மெயின் ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வரும் குடிமகன்களால் அடிக்கடி விபத்து உயிர்பலி ஏற்படுவதால் கடையை மூடக்கோரி முஸ்லிம்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை மீது முஸ்லிம் பெண்கள் கற்களை வீசி எதிர்ப்பு தெரிவித்தனர். மறியலில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. 3 நாட்களில் மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் மறியலை கைவிட்டு சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள பென்னிக்விக் பஸ் ஸ்டாண்டை 7,42,00,000 ரூபாய் மதிப்பில் நகராட்சி புதுப்பிக்க உள்ளது. இதற்காக 5 இடங்களில் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு அமைக்க ஏற்பாடுகள் நடக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள வர்த்தகர்கள் கமிஷனர் ஆறுமுகத்தை முற்றுகையிட்டனர். யாருக்கும் பாதிப்பு ஏற்படாதபடி மாற்று பஸ் ஸ்டாண்டு அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக கமிஷனர் உறுதியளித்தார். காஞ்சிபுரம் அருகே குன்றத்தூர் தாலுகாவில் சுந்தரேஸ்வர சுவாமி கோயில் உள்ளது. பரணிபுதூர் என்ற இடத்தில் இந்த கோயிலுக்கு சொந்தமான 10.60 ஏக்கர் நிலத்தில் சிலர் விவசாயம் செய்து வந்தனர். கோயில் நிலங்களை மீட்டெடுக்கும் தமிழக அரசின் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நிலத்தையும் முறைப்படி அளந்து கற்கள் நட்டு கோயில் நிலமாக்கியுள்ளனர். அறநிலைத்துறை காஞ்சி மாவட்ட உதவி ஆணையர் லட்சுமிகாந்தன் பாரதி தலைமையில் நிலத்தை மீட்டெடுக்கும் பணிகள் நடந்தன. மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு சுமார் 80 கோடி ரூபாய் என அதிகாரிகள் கூறினர். திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் அன்பழகன் தலைமையில் நடந்தது. அதில் பேசிய அதிமுக கவுன்சிலர் அம்பிகாபதி, அமைச்சர் நேரு தொகுதியில் மட்டும் ரோடு போடுவதாக குற்றம் சுமத்தினார். குறுக்கிட்ட திமுக மண்டல தலைவர் விஜயலட்சுமி கண்ணன், அமைச்சர் தொகுதியை பற்றி பேச யாருக்கும் அருகதை இல்லை என ஆவேசப்பட்டார். அம்பிகாபதியையும் திட்டி தீர்த்தார். அதிமுக கவுன்சிலர்கள் அம்பிகாபதி, அரவிந்த் மற்றும் அனுஷ்யா ஆகியோர் மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் நடத்தினர். அப்போது அம்பிகாபதி முதுகில் கையை வைத்து திமுக கவுன்சிலர் முத்துச்செல்வம் வெளியே தள்ளிவிட்டார். வார்டு பிரச்சினைகள் குறித்து பேசவிடாமல் தடுத்ததை கண்டித்து 3 கவுன்சிலர்களும் வெளிநடப்பு செய்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர்களை 3 பேர் வார்டையும் அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க. இந்த வார்டு என்ன விளக்கம்னு கூப்பிட்டு கேட்கும்போது ரோடெல்லாம் போடலையே, மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் கேட்கறாங்களேன்னு கேட்டதுக்கு கோட்டத்தலைவர் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உங்களெல்லாம் பேசுறதுக்கு அருகதையே இல்லை அப்படின்றாங்க.
அதோட வந்து மேற்கு தொகுதியில் மட்டும்தான் ரோடு எல்லாமே போட்ட ரோடெல்லாம் திருப்பி 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 போடுறாங்க. போட வேண்டிய ரோடுகள் வந்து மக்கள் போட்ட ஓட்டு போட்ட மக்கள் அனைவரும் வந்து அங்கே வந்து ரோடு இல்லை ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்க காலங்களில் வந்து கேட்கும்போது அதுக்கு வந்து பதில் வந்து தவறான பதிலாக சொல்கிறாங்க. இதில் வந்து அமைச்சர் தொகுதி அந்த தொகுதி இந்த தொகுதின்னு பேச வேணாம்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லாத பதிலாக இருக்குது. அதை கண்டித்து நாங்கள் வந்து மாமன்ற வகுப்பினர் அனைவரும் வெளிநடப்பு செய்கிறோம். தூத்துக்குடியை சேர்ந்த ஜான் ரவி என்பவர் திமுக தலைவர்களை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். திருவிடை மருதூரைச் சேர்ந்த அரசு வக்கீல் ராஜசேகர் ஜான் ரவி மீது போலீசில் புகார் அளித்தார். வழக்கு பதிந்த போலீசர் ஜான் ரவியை குஜராத்தில் கைது செய்து திருவிடை மருதூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். மார்ச் 13 தேதி வரை ஜான் ரவியை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். காரியாப்பட்டி அருகே உள்ள குரண்டி கிராமத்தில் ரேஷன் கடை உள்ளது. ரேஷன் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஊழியர்கள் ஆட்டையை போட்டு கள்ள மார்க்கெட்டில் விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரேஷன் அரிசி வாங்க வருவோரிடம் ரசீது மட்டும் கொடுக்கின்றனர். அரிசி, சர்க்கரை, பருப்பு மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை தருவதில்லை. கேட்டால் இருப்பு இல்லை என்றும் இன்று போய் நாளை வா என தினமும் அலைய விடுகின்றனர். தொடர்ந்து 3 அலையும் பெண்கள் கொதிப்படைந்தனர். ஆளே இல்லாத கடையை முற்றுகையிட்டனர். பாஜ மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு நிர்வாகிகள் செல்வகுமார், இளவரசன் மாவட்ட வழங்கல் அதிகாரியிடம் பலமுறை புகார் கூறியும் பயனில்லை. ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுத்து தட்டுப்பாடு இன்றை முறையாக விநியோகம் செய்ய மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜ வலியுறுத்தியது. நீங்க இதுக்கெல்லாம் பதில் கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க.